வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பிரான்ச் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் காலேஜஸில் நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போது நம்மளுடைய பி ஃபார்மசிக்கு அப்புறம் எம் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு 27 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி ஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 27 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கில் 8 பிரான்ச்சஸ் இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அண்ட் ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஐ மீன், வரக்கூடிய அப்கமிங் இயரில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்க வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பி ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, அதுபோக டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம கெமிஸ்ட்ரி பிரான்ச் இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கும்போது அதில் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் காலேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணோம்னா 4 ஃபார்மசியில் வந்து மொத்தம் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டாக்டர் ஃபார்மசி போஸ்ட் பேக்கலரேட்ஸ், பி ஃபார்மசி அண்ட் எம் ஃபார்மசின்னு இருக்கும். அந்த எம் ஃபார்மசி பிரான்ச் அந்த லிங்கில் கிளிக் பண்ணும்போது இந்த ஒரு PDF உங்களுக்கு கிடைக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ரைட் சைடு கார்னரில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. நார்மலாக நீங்கள் கெமிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி இருக்குதோ அந்த நேம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், டோட்டலி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸு. எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மதுரை மெடிக்கல் காலேஜ், 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு. அதற்கப்புறமா ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸு, 3 இன்ஸ்டியூஷன்ஸ். அடுத்து அன்னை JKK சம்பூர்ணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸு. அடுத்து அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸ். CL வைடு மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ். நெக்ஸ்ட்டு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே, அடுத்து JKK முனிராஜா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு. JKK நடராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸ். அடுத்து நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 12 நம்பர் ஆஃப் சீட்ஸ். சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 6 நம்பர் ஆஃப் சீட்ஸ். நெக்ஸ்ட்டு தி ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 9 நம்பர் ஆஃப் சீட்ஸு. அல்ட்ரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மதுரை, எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 நம்பர் ஆஃப் சீட்ஸ். நெக்ஸ்ட்டு PSV காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அண்டு ரிசர்ச் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ். பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திண்டுக்கல், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டோட்டலி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ். அடுத்து ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சங்ககிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட், எம் ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இந்த கண்டென்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்ச் ஆப்ஷனில் உள்ளதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்தராக நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அந்த மாதிரி சர்ச் ஆப்ஷனில் போயிட்டே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எம்ஃபார்ம் ஃபார்மசியல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா பிரான்ச்சஸ்க்குமே, மொத்தமாக எட்டு பிரான்ச்சஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து காலேஜ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நம்ம காலேஜ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதில் ஈரோடுன்னு சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் ஈரோடில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது சில டைமில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம சர்ச் பண்ணும்போது அதில் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் காலேஜஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இதை எடுத்துக்கலாம். இது அந்தளவுக்கு ஒன்றும் அபூர்வமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் வேயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். மீண்டும் ஒரு முறை அனைத்து ஆசிரியர் சான்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.